அவரை பற்றி பச்சையாக கொச்சப்படுத்துறீங்க. ஒடிசால போய் தமிழ்நாட்டு வாழலாமான்னு சொல்லி அப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்கிறாமா? நீ வைக்கவே கூடாது. சூடு சொரம் ஈனமான எதிராக இருந்தாக்கா சத்தியமாக வேதனைப்பட்டு சொல்கிறேன். தமிழ்நாடா சொல்கிறேன் என்ன கேட்குறேன், இந்த கன்னியாகுமரிக்கு வந்த மோடி ஏன் மணிப்பூரில் போய் தியானம் பண்ணக்கூடாது? ஏன் அங்கே பண்ணல? 10,000 பேர் பார்க்க பண்ணுறது தியானம், 10 பக்தியில் பண்ணுற தியானம் எப்படி ஆகும்? ஓட்டு வாங்கிறதுக்குலாம் வேறு என்ன காரணம்? அவர் தான் கடவுள் தெய்வ மகன் இல்லையா? இப்போ அவர் தெய்வ மகன் விவேகானந்தர் ஈக்குவலுக்காக தான் ஆகலாம் எப்படி? ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமான அரசியல் அது. அவர் செக்ரட்டரி இல்லாமல் போகிறாரா இல்லையோ, கேமரா இல்லாமல் போக மாட்டார். ராமர் பேர் சொல்லி இன்னும் பண்ணலாம், அல்லாஹ் வந்து அப்படி பண்ணுவார், அல்லாஹ் குல்லா போட்டுருவாருன்னு சொல்லி இவரு எல்லாரும் குல்லா போட்டுடலாம். ஓட்டுக்காக பண்ணுற தியானங்கய்யா, அவர் ஒரு நடிகர் ஐயா, சிறந்த நடிகர், நடிக்கிறாரு, சிறமையான நடிகர் ஐயா. உண்மையிலேயே சிவாஜி கணேசன் இருந்தாருன்னா தோத்துருவார் ஐயா அவர்கிட்ட. மக்கள் இனிமேல் உன்னுடைய நடிப்புக்கெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆமாம், 10 வருஷமாக உன் நடிப்பு எப்படின்னு பார்த்துட்டாங்க. நான் தியானம் பண்ணுறது யாருக்கு தெரியணும்? இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும் தானே நினைப்போம். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஒரு தியானம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியாகவும் யாருக்கும் தெரியாமையும் இருப்பாங்க. ஆனால் இவர் அவரை சுற்றி ஒரு 15 கேமரா வச்சுட்டு ரிலேவ் ஆகணும், ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. மனசுக்குள்ள சின்ன ஒரு பயம் வந்துட்டாலுமே இந்த மாதிரி தான் தியானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் வந்து உட்கார்ற ஓட்டு காட்டி பண்ணுற தியானம். பிரதமராக இருக்க வேறு யாரும் தேர்ந்தெடுக்கலாம், அவங்க கட்சிக்குள்ளே யாரும் தேர்ந்தெடுக்கலாம், அவங்களுக்கு பிரதமராக கூடாது. நல்லவன் போல வேஷம் போடுவோம், நல்லவன் கிடையாதுங்க. நீ ஒருத்தர் வாழ்றதுக்காக நாட்டையே நாசம் பண்ணி போறிய, இது நியாயமா? நாடு சந்தோஷமா இருக்கக்கூடாது, நாடு எப்போதுமே பிரிவினையாவே இருக்கணும். மத்த மதத்தினரும் அண்ணன் தம்பியா மாம மச்சான வாழ்றது அவருக்கு பிடிக்கலையா? 50 இந்தியா பொறுத்த அளவுக்குங்க, முஸ்லீம் வேறு, இந்து வேறு, கிறிஸ்தவர்கள் வேறுன்னு இல்லையா? எல்லாம் ஒரு தாய் மக்கள். ஏன் நம்ம அகிம்சை தான் ஜெயிச்சது, வன்முறை ஜெயிக்கலையா? அதானே நம்ம இந்தியா அரசு இந்தியாவுடைய வரலாறு. ஒன்னே ஒன்றிய ஒரே ஒரு என்னுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். எங்க சின்ன பொண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க, 5 வயசு பையன், 7 வயசு பையன். 5 வயசு பையனே அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவன் கேட்கிறான், நான் என்ன காந்தியா அப்படின்றான். ஏன்டா காந்தியான்ற? காந்தி தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. 5 வயசு பையன் சொல்றான், ஏன் காந்தி தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் காந்தியே இப்போதான் நாட்டுக்கு தெரியுதுன்னா என்னையா இது? எவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் பிச்சராட்டங்க இதெல்லாம். ராமர் பேர் சொல்லியே எவ்வளோ 8 வருஷம் அரசியல் பண்ணுவார், ஒரு வாரம் கழிச்சுட்டு இருக்கலாம், காரம் ஒன்றும் சொல்லியிருக்கு போகிறதில்ல, தேர்தலுக்கு வந்து சம்மந்தப்படுத்த போகிறதே இல்லை. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாகுது. ஏன்னா இங்கே வந்து அவர் 3 நாள் வந்து தங்கினால கடைக்காரங்க எல்லாருக்கும் பாதிப்பு, டூரிஸ்ட் போகிறவங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது, பப்ளிக் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஆட்சி கொஞ்சம் மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. 4,000 போலீஸ்காரங்க பாதுகாப்பான், 4,000 பேர் சுற்றி நிற்கும் போது எப்படிங்க தியானம் பண்ண முடியும்? முதல்ல நல்ல லட்சக்கணக்கான பேர் தொல்லை கொடுத்துட்டு பண்ணுற தியானம், பக்தியில் பண்ணுற தியானத்தை எப்படி கணக்கில் வரும்? ஒரிசாவில் தமிழை திருடன், தமிழ்நாட்டில் தான் சாவி கொண்டு போயிட்டான், இந்த மாநிலத்தில் தமிழை நம்பாதீங்க, அதை மறக்கணும் இல்லையா? நான் யோகியன், நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கிறவன் அப்படின்னு ஆதரவு வந்து ஒண்ணுமே செய்யலையா? ஒரு வேலை வாய்ப்பு உண்டா ஐயா? இங்க சிலருக்கு மத்திய அரசு பணியில வேலைக்கு வந்திருக்காங்கய்யா, யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? தமிழ்ல ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தா தமிழ் தெரியலையா அவனுக்கு? எல்லா பேங்க்லயும் போய் பாருங்க, பெரும்பாலும் பேங்க்ல போய் பாருங்க, தமிழ் எழுதி கொடுத்தா படிக்க மாட்டேன்றாயா? தியானம் பண்றது சும்மா தமிழ்நாட்டில் அவங்க ஏமாத்துதான்னு உட்காந்துக்காரு. அதனால அதை பத்தி பேசினா நம்ம தான் தாழ்மையாகிடும். ஒரு 15 கேமரா வச்சு நாட்டுக்கு ரிலே பண்றாருன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷனு பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சோ நாம் இருக்கிறோம்னு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாரு அவர். பெங்களூர்ல போய் ஹோட்டலில் தங்கியிருக்காரு, அந்த ஹோட்டலுக்கு பில்லு செட்டில் பண்ணல, 40 லட்சம் ரூபா, 80 லட்சம் சார், 80 லட்சம் ரூபா. அது எவ்வளோ கட்சிக்கு அசிங்கம் பாரு, உன்னால மோடியால் அந்த கட்சிக்கு அசிங்கம். வாஜ்பாயிலாம் இருந்தார், அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருந்தது, அந்த உங்களால் உழைச்சி உருவாக்கிற மாதிரி பேரை அந்த மோடி வந்து கெடுத்துட்டு போயிட்டார்.